Hello guys, welcome back to our channel Chat with Bhavya. It's good to talk. First of all, in the video click பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப thanks and நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா pregnancy டைம்ல abdominal crampings வந்துட்டு எந்தெந்த காரணங்கள்னால வருது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை first time பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வெச்சுக்கோங்க. நான் வந்துட்டு pregnancy related, child care, parenting and breastfeeding related videos-லாம் வந்துட்டு நிறைய upload பண்ணிட்டே இருப்பேன். சோ நீங்க ஒரு parent-ஆ இருந்தீங்கனா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம subscribe பண்ணி எனக்கு support பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மதர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க எதனால இந்த மாதிரியான கிராம்பிங்ஸ் வருது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கான 4 ரீசன்ஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் வர அப்டாமினல் கிராம்பிங்க்கான ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பேண்டிங் யூட்ரஸ் தான். அதாவது நம்மளோட யூட்ரஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் பெருசாகிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூட்ரஸ் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி உங்களோட கை அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு வாட்டர்மெலன் ஷேப்புக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறனால பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியோட அப்பப்போ ஸ்டார்டிங்கில் மிட் டைம் எல்லா டைம்லையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி ட்ரைமஸ்டர் அதாவது ப்ரெக்னென்சி எண்டு வர வர பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பெல்லி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிறனால. ஸோ இதுதான் வந்துட்டு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வரதுக்கான ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் நிறைய கேஸ் சேர்ந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு வரும். இது ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளோட உடம்பு வந்து காட்டும். இது எதுனாலனா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் டயட்டை வந்துட்டு நல்ல கான்ஷியஸாக எடுத்துக்கோங்க. நல்ல ஐட்டம்ஸை நிறைய சாப்பிடுங்க. ஃபைபரிச் ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் பண்ணுறனாலேயே பார்த்தீங்கன்னா முக்கவாசியான ப்ளோட்டிங் னால வர இந்த அப்டாமினல் கிராம்ப்ஸை வந்துட்டு நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நான் இதுக்கு செப்பரேட்டாகவே இன்னொரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரெக்னென்சி டைமில் வர ப்ளோட்டிங்க்கு என்னெல்லாம் ரெமடிஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங் அதாவது எக்ஸசிவான கேஸ் வந்துட்டு நம்மளோட இன்டெஸ்டைனில் ஃபார்ம் ஆகுறனால கூட சில பேருக்கு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு வரும். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா எந்த மதர்ஸ் வந்து தண்ணி கரெக்டாக குடிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிலையும் சரி அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்றத மைண்ட்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஸோ தட் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சுவர் பர்த் இல்லை லோ பர்த் வெயிட் பேபிஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்துட்டு சில மதர்ஸ்க்கு ப்ரெக்னென்சி டைமில் அப்டாமினல் கிராம்பிங்ஸ் வந்துட்டு வரும். ப்ளஸ் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்டாமினல் கிராம்பிங்ஸோடு சேர்த்து சில எக்ஸ்ட்ராவான சிம்டம்ஸும் இருக்கும். லைக் நீங்கள் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, யூரினோட கலர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கிறது, இல்லை வந்துட்டு சொட்டு சொட்டாக யூரின் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் கூடவே சேர்த்து அப்டாமினல் கிராம்பிங்ஸும் இருந்துச்சுன்னா அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான். நீங்கள் உடனே வந்துட்டு உங்களோட டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும். இது எதனாலனா நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை கரெக்டாக கவனிச்சிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ப்ரீ மெச்சுவர் பர்த் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதாவது டெலிவரி பெயின் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தெரியும் போதே வந்துட்டு நீங்கள் டாக்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான கேர் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீ மெச்சுவர் பர்த் நடக்காமல் நம்மளால் அந்த சான்சஸை வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ஸோ பேபியும் நீங்களும் வந்துட்டு ப்ரெக்னென்சியை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இல்லை இந்த மாதிரி டாபிக்ஸில் ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுவேன். அண்ட் நல்ல டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்சி கேர்
கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி கேர், இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங், இல்லை போஸ்ட்மார்ட்டம், இல்லை லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன், இல்லை நீங்கள் வந்து ஒரு கப்பலாக இருக்கீங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட தெர் இஸ் அ கிளாஸ். ஸோ நான் வந்துட்டு அந்த கிளாஸஸோட லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு உங்களை அந்த ப்ராசஸில் கைட் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பொறுமையாக இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.